எவ்வளவோ நோய் வந்திருக்கலாம் வீட்டுல, பெரியவங்க சின்னவங்க. சின்ன பிள்ளைங்க உங்க வீட்டுல தக்காளி போட்டு ஏத்திட்டு போறாரு உங்க வீட்டுக்காரரு, அதை சாப்பிட வேண்டியதானு. அது ஏன் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் கிழங்கு திருவிழாவில் செம கூட்டங்க. அலை கடலான மக்கள் திரண்டுட்டாங்க, எல்லார் பயிலையும் நிரப்பிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா ரேர் வெரைட்டியும் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வேலூர் கிழங்கு திருவிழாவுக்கு நீங்கள் போயிட்டு வந்த, பார்க்க முடியாதவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்த ஒரு உணர்வை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிழங்கு ரகங்களை என்னவே முடியலைங்க, அவ்வளோ கிழங்கு ரகங்கள், தக்காளி ரகங்கள், காய்கறிகள்னு எவ்வளோங்க. உண்மையிலே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியுதுங்க. ஏன்னா இவ்வளோத்தையும் சேகரித்து நம்மளுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தமிழ்நாடு மரபு விதை சேகரிப்பாளர் குழுவுக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். இந்த மாதிரி ஒரு கிழங்கு திருவிழாவை எங்களுக்கு காமிச்சதுக்காக அவங்களுக்கு உண்மையிலே கோடான கோடி நன்றிகள்ங்க. எவ்வளோ ரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வீடியோ எடுத்தது என்னமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேங்க. எந்த அளவுக்கு என்னால் சுருக்கி இந்த திருவிழாவை, காய்கறி கிழங்கு திருவிழாவை காட்ட முடியுமோ வேலூரில் நடந்ததை காட்டியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் ஒரு மரபு ரகங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். உங்கள் மாடி தோட்டத்துக்கு, வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க. நானே என் கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி, கீரை விதைகள், ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கு, அனைத்து சைஸு க்ரோ பேக்கும் எங்ககிட்ட கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சி வைக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிச்சி வைப்பேங்க. இப்படி ஒரு கிழங்கு திருவிழா நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வருமா? நம்ம மைண்டுக்குள்ளேயே எப்படியோ ஓடிட்டே இருந்தது, எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தூக்கமே வராமல் காலைல 3:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டேங்க. கிளம்பி வந்து வெளியே பார்க்குறேன், ஃபுல்லாக பனி. இப்படி ஒரு பனியில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாதுங்க. சரி போவோம் அப்படின்ட்டு எதிரில் வர வண்டி கூட தெரிய முடியாமல் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தேங்க. எப்படா சூரியன் உதிக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வேலூருக்கு அப்படியே அந்த வேலூர் கிட்டே வரும்போது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சது. அப்போவும் சரியான பனிங்க, கையெல்லாம் வெறச்சி போச்சு எனக்கு. அப்படியே இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எப்பா தெய்வமே என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்துடுறா அப்படின்ட்டு. பொறுமையாக அப்படியே வேலூரை ரீச் ஆகிட்டேங்க. காலையில் 7:30 இருக்கும். சரி பசி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு நல்ல சூடான பொங்கலுங்க. பொங்கல் வடை, அந்த ஆவி வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த வடையிலேயே கையை வச்சுட்டு இருந்தேங்க ரொம்ப நேரமாக. ஏன்னா என் கையெல்லாம் வெறச்சி போயிடுச்சு, கைக்கு நல்லா எதமாக இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக அங்கே ஒரு கோயில் இருக்குது, கூகுள் மேப்பு கரெக்டாக எடுத்து வந்து விட்டுச்சுங்க. அந்த வாசலாண்டியே காய்கறி கிழங்கு திருவிழான்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். வாசல்லையே வந்து மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு திருவிழான்னு போட்டு 2023 போட்டிருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு எப்படி ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி இந்த காளியோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வரும்போது உள்ளே 8:45, அப்போ தான் நம்ம ஒரு வீடியோலாம் எடுக்க முடியும். அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா எடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ தான் பொருட்கள் எல்லாமே, இயற்கை விவசாயிகளும் சரி, மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்ட்டு எல்லாருமே டேபிள் எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துக்குங்க, வீடியோ நடுவில் நான் ஒரு கூட்டத்தை காட்டுவேன். எங்கடாந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வரும். வாங்க போகலாம். அப்படியே உள்ள காய்கறிலாம் வந்து காட்சிப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. அதனுடைய பேர் என்ன, ரகம் என்ன அப்படின்ட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டு வந்தால் தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே வந்து ரேர் வெரைட்டி எல்லாமே இந்த தக்காளி அப்புறமா மிளகா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்படிலாம் பாருங்கள் தக்காளி பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளிலாம் நல்லா கொத்து கொத்தாக நிறைய இருந்ததுங்க, எல்லா ரகமும் இருந்தது அங்கே தக்காளி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்துட்டே போகும்போது திடீர்னு ஒரு மணத்தக்காளி பழம் மாதிரி ஒரு செடி இருந்தது. என்னென்னா இது தக்காளிக்கு நடுவில் வந்து மணத்தக்காளி பழத்தத்துக்கு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேங்க. என்னடான்னு பார்த்தா அதுவும் ஒரு தக்காளி தாங்க. இது வந்து ஒரு கருப்பு தக்காளி. இங்கே பாருங்கள் அடுத்ததாக வரும் பாருங்கள். இது தாங்க அங்கே என்ன ஆச்சரியத்துக்கு உண்டாக்குனது ஒரே விஷயம் இது தான். பார்க்குறதுக்கு மணத்தக்காளி மாதிரியே தானே இருக்குது, மணத்தக்காளி சைஸே தான் இருக்குது, சிகப்பு கலரில் இருக்குது. ஆனால் இது தக்காளிங்க சொன்னால் நம்புவீங்களா? இங்கே பாருங்கள்
சரி, இது இப்போ இலை எப்படி தான் இருக்குது? தக்காளி மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு இலையை பார்த்தா இலை அப்படியே தக்காளி மாதிரி இருக்குங்க. எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க இது தக்காளின்னு தெரில. இந்த தக்காளியோட பேர் வந்து ஸ்பூன் டொமேட்டோ. சின்ன சின்ன சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, தக்காளி செடி வரிசையாக வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து அப்படியே மிளகாய் செடி, நிறைய மிளகாலாம் வந்து அப்படியே வரிசையாக காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த செடியில் வந்து அவங்க பேர் எழுதி வைக்கலை. பட் ஆனால் அங்கே உள்ள அந்த நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து திறந்த உடனே தெரியும் எவ்வளோ ரகங்கள் இருக்குது, அதை பேர் அப்படின்னு கரெக்டாக எழுதி வச்சுருப்பாங்க. வாங்க அப்படியே நம்ம அப்படியே போவோம், போயிட்டே இருப்போம். எவ்வளோ மிளகாய் இருக்க முடியுமோ அந்த மிளகாய் எல்லாமே இங்கே அப்படியே செடியாகவே காயாகவே இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டே வாங்களேன். குண்டு மிளகாய் இது. அது பக்கத்தில் என்ன தெரியுதுங்களா, ஜிமிக்கி மிளகாய். ஜிமிக்கி ஜிமிக்கி அந்த மிளகாய் தான் இது. இப்போ அதில் நம்மக்கிட்ட நிறைய காய்கள் இருக்குது, நிறைய பேர் விதை கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அந்த விதையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த நெய் மிளகாய் மோகம் இன்னும் போகலங்க மக்கள்கிட்ட. கண்டிப்பாக யாராவது அந்த காயை ஒரு காய் தான் இருந்தது பிரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்ல காரமான மிளகாங்க. அடுத்ததாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய காந்தாரி மிளகாய். பயங்கர காரம் இருக்கும் இல்லையா, அந்த காந்தாரி மிளகாய் இருந்தது. காந்தாரி மிளகாயிலே நிறைய ரகங்கள் இருக்குங்க. இது வந்துங்க கருப்பு கலரில் மேல் நோக்கி காய்க்கக்கூடியது, இது ஒரு மிளகாய். அப்புறமா கத்திரிக்காய், இங்கே ஒரே ஒரு செடி வச்சுருந்தாங்க. என்ன கத்திரிக்காய்ன்னு பார்த்தா தொப்பி கத்திரிக்காய். வாங்க இப்போ அடுத்ததுக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். ஒரு ஒரு ஸ்டாலாக போட்டிருந்தாங்க இல்லையா. இது வந்து உழுது உன் சுந்தரோட ஸ்டால்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அவங்க சிஸ்டராக தெரியல அவங்க இருந்தாங்க. இது நம்மக்கிட்ட இருக்குது இந்த அவரை, நல்லா மெரூன் கலர் அவரை. இது அவருடைய தோட்டத்தில் போட்டது. எடுத்துகிட்டு வந்து டேபிளில் அடிக்க வச்சுட்ருக்காங்க. எவ்வளோமா அப்படின்னு சொன்னேன், 10 ரூபா தாங்க கூறு. 10 ரூபா அப்படின்னாங்க. உண்மையிலே இப்படிலாம் ஒரு மரபுறவுக்கும் தாராளமாக 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா சூப்பராக வாங்கலாங்க. நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்துமா ஒரு கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய சேல்ஸும் முடிஞ்சிச்சு அது. அப்புறம் இயற்கை விவசாயிகள், அவங்க வந்து இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட தக்காளி, கேரட்டு அப்படின்னு காய்கறிலாம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு இதுவாக காட்டுறேன். நிறைய ஸ்டாலை சுற்றி காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாதுங்க. அதனால் ஒரு ஒரு ஸ்டாலாக காட்டுறேன். அந்த ஒரு ஸ்டாலுக்கு கீழே அந்த நம்பர் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பொருட்கள் எதனா தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் மூலமா அவங்க அமுச்சு வைக்கிறேன்னாங்க. அதே ஸ்டாலில் இந்த குண்டுமணியை வச்சுருந்தாங்க. நான் குண்டுமணியை வந்து சிவப்பு கலரில் பார்த்துருக்கேன். அதாவது சிகப்பும் கருப்பு புள்ளி வரும் கண்ணு மாதிரி. வெள்ளை கலரில் முதல் முறையாக இப்போ தாங்க பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா மொட்டமொட்டியாக வெள்ளை கலரில் இருக்குது. முழுசாகவே வெள்ளையாகவே இருக்குங்க இந்த குண்டுமணி. நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஒரு 8:30 இந்த ஸ்டால்லாம் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா மதியத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒன்று கூட இல்லைங்க, எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய ரேர் வெரைட்டி கிழங்குகள் எல்லாமே இங்கே நிறைய வச்சுருந்துருந்தாங்க. ராசவல்லி கிழங்கு, பிங்க்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய ரேர் வெரைட்டிங்க. இது என்னென்ன கிழங்குன்னே தெரில. அவங்கள தான் பேர் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விலங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அங்கே பாதுகாப்பு கொடுக்க வந்த போலீஸு ஒரு மேடம் வந்து, இதெல்லாம் என்ன இதெல்லாம், நான் கிழங்குன்னு பார்த்து தான் சக்கரை வழி கிழங்கு தான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் என்ன கிழங்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் ட்ரைப், அதாவது நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் வந்தாங்க இல்லையா. அப்போ பஞ்ச பட்டினி நிறைய இருந்தது இல்லையா, அப்போ அந்த காட்டில் விளையக்கூடியது இதெல்லாம். அதை அப்படியே நம்மளுக்கு பரவலாக கொண்டு வந்துட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சுலாம் இப்போ அரிசி சாப்பாடு தான் தெரியும். அதுதான் தெரியும். கிழங்கு ரகங்களே 200 இருக்கு மொத்தம். இன்னமும் கண்டுபிடிக்க வேண்டிய கிழங்குகள் நிறைய காட்டில் இருக்கு. வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். இது ஒவ்வொரு கிழங்கு திருவிழா, அந்த நெல் திருவிழா போகும்போது இவங்க இருப்பாங்க. அதாவது பனை ஓலையிலே செய்யப்பட்ட வந்து கைவினை பொருட்கள், கம்பல் அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து கவிகை எல்லா உயிர்களுக்கும் நாட்டு அத்திப்பழம் மதிப்பு கூட்டல். அத்திப்பழத்துலேயே என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. நம்பர் அப்படியே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது வந்து சோலார் லைட் ட்ராப்பு, அதாவது இந்த தீமை செய்கிற பூச்சிகளை வந்து இனக்காய் வரிச்சு வச்சு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது விவசாயிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக அது பக்கத்துலேயே வந்து ரித்திஷா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய ரேர் வெரைட்டி எல்லாமே, சிறுதானியங்கள்லேருந்து அரிசி வகைகள்லேருந்து பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே இங்கே பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. தேன், நெய் அப்படின்னு வச்சுருந்தாங்க. வேண்டுறோம் வாங்கிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து இந்த ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு நான் தான் நாட்டு விதை வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே நிறைய ரேர் வெரைட்டி இருந்ததுங்க. என்னென்னா பீன்ஸ்லேயே வந்து லாவெண்டர் கலரில் பீன்ஸ் இருந்தது. அப்புறம் மிக அரிய தக்காளின்ட்டு இப்படி ஒரு தக்காளி நான் பார்த்ததில்ல. அது ஒரு தக்காளி வச்சுருந்தாங்க. நிறைய கிழங்கு ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் வந்து காலையிலே கொஞ்சம் ரேர் வெரைட்டி எல்லாமே கடகடன்னு களி அடிச்சிங்க. நான் ஒன்றே ஒன்று அந்த இந்த சீட்ஸ் மட்டும் வாங்கினேன். அதை தெரிந்து பாருங்கள், பீன்ஸு ஒரு இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, லாவெண்டர் கலரில். அந்த பீன்ஸ் மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கினேன், போட்டு பார்க்கலாம் முளைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் தமிழ் தம்பி எங்கள் குரூப்பில் இருந்தார். இவர் நிறைய ரேர் வெரைட்டி கிழங்குகள், மஞ்சள் அது இதுன்னு நிறைய சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டால் பக்கத்துலேயே குண்டுமணி பாருங்கள், அங்கே ஒயிட் கலரில் பார்த்தோமா, இங்கே நம்ம ரெட் கலரில் பார்க்குறோம் பாருங்கள். அதுதான் நம்ம ரெகுலராக பார்க்குறது. இங்கே வந்து ஒரு மாதிரி
மெரூன் கலரில் இருக்குங்க, எவ்வளோ ரகங்கள் இருக்குது. அப்புறம் சிறகவரை அது இதுன்னு நிறைய ரேர் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க விதைகள். இந்த மாதிரி திருவிழா அப்படி இப்படின்னு போனால் தாங்க இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, இங்கே நிறைய காய்கள் அப்படியே விதையாகவே வச்சுருந்தாங்க அப்படியே முழுசாகவே. இது என்ன தெரிதுங்களா, வேங்கேரி கத்திரி, சாரி வேங்கேரி கத்திரின்ற நிரஞ்சன் பாடி கத்திரி. இது நம்மக்கிட்ட விதை ரெடி ஆகிட்டே இருக்குது, கூடி சீக்கிரம் கண்டிப்பாக நான் சில பேர் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது சிறகவரை பச்சை, பச்சையாக சிகப்பாக தெரியல, பச்சையில் தான் லென்த்தாக பார்த்துருக்கேன், பச்சையாக தான் இருக்கும் அது. அப்புறமா இருக்கு இருக்கு கூட்டம் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. இங்கே என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா, நம்ம ஒட்டச்சந்திர பரமேஸ்வர் ஆதியகம் மரபு விதை சேகரிப்பு குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த விதை திருவிழா, இந்த கிழங்கு திருவிழாவில் வந்து நிறைய ஸ்டால் போட்ட நண்பர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் மக்கள் அப்படியே ஃபுல்லாக காலி பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லா ரகத்தையும் வாங்கி பையை நிரப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க, பிளாஸ்டிக் பையை தவிர்த்துட்டு இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், யாருன்னா வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு பை வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக வேதான் மூலிகை பொருட்கள், மூலிகை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறையவே வச்சுருந்தாங்க. வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, எல்லாமே நிறைய ரேரான மூலிகைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம உழவர் ஆனந்தன் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாப்புல, நான் விதைகள் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, மதியத்துக்குள்ளே சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னங்க வந்துட்டீங்க, விதை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. எல்லாருமே நிறைய ரேர் வெரைட்டி எல்லாமே இவர்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாபு சார் பாபு சார்னு ஒரு குரல் கெடுது. என்னென்னு பார்த்தா நூக்ரா இயற்கை பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்கள் சேனலில் நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், இந்த நாங்கள் வந்து இயற்கை முறையில் இது பண்ண நாங்கள் பெருங்காயத்தை சேல்ஸ் பண்ணுறோம் சார், உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. ஓகே நம்மளுடைய சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் தான், ஆனால் இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. மக்களுக்கு தரமான ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். இது வந்து ஒரிஜினல், இது வந்து யாரும் இது வரைக்கும் வந்து எந்த கம்பெனிக்காரங்களும் காட்டியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்கு கலரு. இல்லை இது ஒரிஜினல் பார்த்தீங்களா, வருது அதுதான் இது. ஓஹோ அது அதோட இதுதான். இப்போ நம்ம எப்படி பாலை சீவு மரத்துலேருந்து, அதுலேருந்து அந்த அந்த பால் வர பிசின் தான் அது அப்படியே. ஆமாம், இப்போ இது ஒரிஜினல் சொல்கிறீங்களே, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மணல் அளவு சாப்பிடுங்க, நாக்கே ஓட்ட போடுற மாதிரி ஆகிடும். அது அப்போ வேண்டாம், எதுவும் ரிஸ்க் எடுக்கணும். இல்லை இல்லை, ஒரிஜினல் பெருங்காயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இது இது அப்படியே சாப்பிட்டு பாருங்க, இது சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் பல்ல படக்கூடாது சொல்லுவாங்களே. இல்லை இல்லை, அதெல்லாம் இது எதுவுமே கிடையாது. இது ஒரிஜினல் எதுவுமே, இது ஒன்றுமே ஆகாது. இது நாங்களாம் இதுலேயே இருக்கோம் இல்லைங்களா, பயங்கர விரிவிரிவிரின்னு இருக்கு. ஆ நாங்கள் ஏன்னா 25,000 ரூபாய் கிலோ போட்டு வாங்குறோம். அவரும் சொன்னாரு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கடுகு மாதிரி தாங்க இருக்கும், ஒரு 3 பீஸை கொடுத்தாரு, வகையெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஓட்டப்படுற மாதிரி அப்படி ஒரு விறுவிறுப்பு தன்மை. உண்மையிலே நல்ல ஒரிஜினல் பெருங்காயம் தான். பெருங்காயத்தை பற்றி மருத்துவ குணத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே வந்து மாடி தோட்டமாக இந்த க்ரோ பேக்கு இந்த தொட்டிலாம் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. இவங்களும் நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான். ஓகே ஓகே, சேல்ஸ் பண்ணுறீங்களா? சரி ஓகே, கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கணும், அது கீழே இருக்கணும், யாருன்னா வீடியோ பார்த்துட்டு இது பண்ணுவாங்கல்ல. கட்டுங்க, செய்கிறேன் கட்டுங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, பழமலை பனிக்கூழ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள்லேயே ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா மண்பானை, நானும் இதை வாங்கலான்னு நினச்சேன், இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கானே அது தூள் தூளாக ஆகிடும். மண்பானை நிறைய பொருட்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஓகே அப்படியே ஸ்டால்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இந்த மரத்து ஓரமாக வந்து நிறைய மூலிகைகள் நிறைய வச்சுருந்தாங்க. இதுதாங்க ஒரிஜினல் வல்லார, நிறைய பேர் வந்து இந்த ஒரு குரோட்டன் செடி மாதிரி வல்லாரன்னு போட்டுட்டு அதை தான் சாப்பிட்டுருக்காங்க. அது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் ஒரிஜினல் வல்லார அது தான். அதேமாதிரி அப்படியே ஒரு ஒரு மூலிகையாக அந்த புளிய மரத்து கீழே நிறைய வச்சுருந்தாங்க. ரணகள்ளி, அது பக்கத்துலேயே வந்து கரு ஊமத்தைன்னு இருந்ததுங்க. ஊமத்தங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஆனால் கரு ஊமத்தை செடி நான் முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறேன். அந்த தண்டுலாம் அப்படியே கருப்பு கலர் இருந்ததுங்க. இதுதான் அந்த கரு ஊமத்தை. இங்கே பாருங்கள், காய் எப்படி கருப்பாக வருமானு தெரில. சப்போஸ் நீங்கள் மூலிகை செடிலாம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே ஏன்டா அந்த பெருங்காயத்தை சாப்பிட்டேன்னு ஆகி போச்சுங்க என் வாய், அந்த ஐயோயோ எரிச்சல் தாங்க முடியல. கடுகு அதாவது கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுன்னு அவங்கள அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க என் கதை. அப்படியே ஓட்ட போடுற மாதிரி ஆகிப்போச்சு, விறுவிறுவிருந்து. நல்ல வேலையாக புளியம்பழம் ஒன்று கீழே இருந்ததுங்க, அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தேத்திக்கினேன். இது வந்து முல்சித்தா, நிறைய பேருக்கு தெரியும், இது கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு பொருளே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு ஒரு பழம் வாங்கினேன் என் குழந்தைக்காக, ஒரு கிலோ 200 ரூபா அப்படின்னாங்க. இது மரத்துலேயே வந்து ஒரு 4-5 காய் தாங்க வைக்கும், அதனால தான் இது ரேராக இருக்குது. ரொம்ப நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்புறமா இருக்க இருக்க கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிதுங்க. நான் வீடியோ எடுத்து ஒரு ஒரு 9:30 இருக்கும் இது கூட்டத்தை பாருங்கள். இப்போவே அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. படா எப்படா சீப் கெஸ்ட் வந்து துறப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க உள்ள போலாம், முதல்ல ஐயா போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஒரு சிரிச்ச முகத்தோட அவர் சுற்றி பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஒரு டெக்கரேஷன். கலர் கலராக பேப்பர் பூலாம் வச்சு இது பண்ணாதான் டெக்கரேஷன் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மரபு ரக காய்கறிகள் அவரை சுற்றி ஒரு படையில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுனா தென்னை ஓலையா பனை ஓலையான்னு தெரியல, அதில் ஒரு அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே வாங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதுவா கரணக்கிழங்கா, அது இருக்குங்க 20 கிலோமீட்டர், அவ்வளோ பெருசு. என்ட்ரின்னு போட்டு அழகாக ஒரு இது மாதிரி டெக்கரேஷன் மாதிரி ஒரு குச்சிலாம் வச்சு கட்டியிருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்க பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். வெண்டை ரகங்கள், இதுக்கு முன்னாடி நானே இவ்வளோ ரகங்கள் பார்த்தது இல்லைங்க. எல்லாமே முழு காய் விதையோடு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வெண்டையெல்லாம் பாருங்களேன், அங்கே பாருங்கள், ஏதோ ஜிமிக்கி வெண்டையா, இதெல்லாம் ஜிமிக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் பேர் வந்து பக்கத்தில் பக்கத்தில் எழுதாமல் ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் என்னென்ன வெண்டை அப்படின்ட்டு நம்பர் போட்டு அப்படியே எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் மேலே அந்த வெண்டை பக்கத்தில் நம்பர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ரகம் இந்த ரகம் தான் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பேப்பரை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடன் அடிக்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. நம்பர் போட்டிருக்கலாம், ஆனால் இங்கே பாருங்கள் 1 நம்பர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரகம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 ரகத்துக்கு மேலேங்க. 40 ரகம் இனிப்பு வெண்டையெல்லாம் இருக்குங்க. எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மரபு முறையில் விதை நெல் சேகரிப்பு. நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதிரி இது சாணம்னு நினைக்கிறேங்க, இதில் உள்ள ஏதோ பண்ணி அந்த மரபு விதைகள் எல்லாமே ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேகரித்து வைப்பாங்களாம். அந்த முறை இது சூப்பராக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து விதை நிறுத்தி பண்ணி எப்படி நம்ம விதைகளை முளைக்க வைக்கிறது அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த பக்கம்லாம் சாமந்தி ரகங்கள் பூக்கள் கொஞ்சம் இருந்தது. அதுனால் அது ஆமனுக்கு தானே, அது விளக்கணும்னு சொல்லுவாங்களே அதனுடைய கொட்டை தான் நினைக்கிறேன் அது. அப்புறம் பாவக்கா, இதுலேருந்து பார்த்துட்டே வாங்களேன், உங்கள் கண்களுக்கு ஒரு விருந்தாக அமையுங்க. எவ்வளோ ரகங்கள் தெரியுமா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்கே போனாங்களோ, எப்படி எப்படி தேடினாங்களோ, உண்மையிலே தேடல் வந்து போய்கிட்டே இருக்கு பழுகுதுங்க. எங்களுடைய தேடல் இவ்வளோ ரகங்களையும் நம்மளுக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. எவ்வளோ ரகங்கள் இருக்குது பாருங்கள், ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்படியே பேர் எழுதி காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா அடிக்கிருந்தாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பார்த்துட்டே வாங்க எவ்வளோ ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு 3 பழம் இருக்குது பார்த்தீங்களா, பெருசு பெருசாக கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் நம்மக்கிட்ட இருக்குங்க, காய் இப்போ தான் விதைக்கி விட்டுருக்கேன். டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டுங்க, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சோம்னா சோத்தை போட்டு குழச்சி அடிக்கலாம், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது. பாருங்கள் நெய் மிளகாய், இந்த நெய் மிளகாய் நாங்கள் வந்தவங்க அந்த ஸ்டால் போடுந்த எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்டது ஒரே வார்த்தை, நெய் மிளகாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்போயோ காலி ஆகிடுச்சுங்க. காலையிலே வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து லேட்டாக வந்தவங்களாம் ஏமாற்றம்தான். நிறைய ரேர் வெரைட்டி எல்லாமே என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நெய் மிளகாய் ஷேரிங்க்கு வச்சுருக்கீங்களான்ட்டு. நானே நம்ம சப்ஸ்கிரைபரு நாற்று கொடுத்துருப்பேன் இல்லையா, அவங்கக்கிட்ட போய் ஒரு மிளகாய் வாங்கிட்டு வந்து நாற்று விட்டுக்கிட்டு இருக்கேன். நெய் மிளகாய் விதை வந்து இப்போ கிடைக்கவே மாட்டுதுங்க, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்கள் கொத்தி மிளகாய், மிளகாயில் எவ்வளோ ரகங்கள் பார்த்தீங்களா, நம்மக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லை 9 ரகம் மிளகாய் இருக்குங்க. ஓகே அடுத்தது வாங்க, வெண்டை வந்து காய்களோட இந்த முத்தனை காய்களோட விதையாக பார்த்தோம். இப்போ வாங்க இது ரகத்தெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா இங்கே வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. பர்கண்டி வெண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதுதான் அந்த பர்கண்டி வெண்டை. சைஸே சின்ன சின்னதாக இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது. முள் வெண்டை, விருதுநகர் சுனை வெண்டை அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெண்டைகள், பச்சை வெண்டை, கஸ்தூரி வெண்டை, அப்புறமா உருட்டு வெண்டை, பருமன் வெண்டை, இருநிறை வெண்டை அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெண்டை ரகங்கள். உருட்டு வெண்டை சிகப்பு, அப்புறமா 5 வகை பட்டை வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் வச்சுருந்தாங்க. அடுத்தது வாங்க அவரைக்காய்க்கு போகலாம். அவரை ரகங்களில் வந்து எவ்வளோ ரகங்கள் தெரியுமா வச்சுருக்காங்க. வாங்க போகலாம் வாங்க, இது வந்து கொத்து பிரிக்குங்காயா, அது இங்கே பாருங்கள் அவரைக்காய், சிறக அவரை, பச்சை, சிகப்பு அப்படின்ட்டு அவரை செடி, அவரை செடி, தம்பட்டை அவரின்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. வெள்ளை வெங்காயம், சிறிய சின்னதுலேயே வெள்ளை வெங்காயம் இருக்குதுங்க, நான் அங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன். வாழ அவரை, இதெல்லாம் இவ்வளோ ரகங்கள் இருக்குது பாருங்கள் அவரைக்காயிலேயே. சரி அப்படியே நானும் பார்த்துக்கிட்டே வந்தேன். அவரையில் வந்து நம்ம வச்சுருக்க பாலவரை வந்து எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தா அந்த பாலவரை கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் பாலவரை மாதிரி பெருசாக ஒரு நீட்டாக ரொம்ப பெருசாக வெள்ளை கலரில் ஒரு அவரைக்காய் வச்சுருந்தாங்க. அது வேற என்னமோ பேர் வச்சுருந்தாங்க அதுக்கு, அதோ அங்கே இருக்குது பாருங்கள்.
அந்த பக்கம் போயிடுச்சு. அது என்ன பேர்னே தெரியல. பாலை வரை நான் பார்த்தேன், இந்த இடத்துல இல்லவே இல்லைங்க. அது இப்போ அவரைக்கானு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தம்பட்டை அவரை, செடி அவரை, கோழி அவரை, அப்புறமா அந்த மெரின் கலர் அவரை, ஒரு ஆறு ரகம் இருக்குங்க அவரைக்கானு பார்த்தீங்கன்னா. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம விதை கொடுத்துருக்காங்க. அது ஆடிப்பட்டம் வரும்போது தான் நம்ம போடணும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அவரைக்காய் இப்போ போடலாமா அப்படின்ட்டு. போடலாங்க, போட்டிங்கன்னா கொடி படரும், அந்தளவுக்கு காய்ப்பு வராது. அவரைக்காய் காய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பனி சீசன் தேவைப்படும். நேரம் ஆடிப்பட்டத்துக்கு போட்டிங்க அப்படின்னா காய்களை கூட கூடிய அள்ளிட்டுருக்கலாம் நீங்கள். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவரைக்காய்க்கு வந்து ஆடிப்பட்டம் தான் என்றைக்குமே சிறந்தது. ஆகஸ்ட்டு அந்த செப்டம்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொரியல் தட்டை, புள்ளி பொரியல் தட்டை அப்படின்ட்டு நிறைய காராமணி ஐட்டங்கள் என்னென்ன இருக்கும்போது சின்னது பெருசு அப்படின்ட்டு நிறைய காராமணி ரகங்கள் அப்படியே வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் இந்த ஸ்டேஜ்லேயே அது பக்கத்துலேயே ஒரு மிளகாய் செடி ஒன்று வச்சுருந்தாங்க. என்னங்க இது இவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது மிளகாய்? வாங்க இப்போ பரங்கிக்காய்க்கு போகலாம். பூசணிக்காய் இது பாருங்கள் எவ்வளோ ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒரு ரகமாங்க. இது எல்லாமே நிறைய வந்து ஒரு சிலதெல்லாம் பேர் குறிப்பிடாமல் வச்சுருக்காங்க, ஒரு சிலதெல்லாம் பேர் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. பூசணிக்காய் ரகங்கள் இவ்வளோ நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். அது ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ 20 கிலோ இருக்கும் போலுங்க. அவ்வளோ வீட்டு நல்லா பெரிய பெரிய பூசணிக்காங்க. அப்புறமா நடுவில் வந்து இவர் நிறைய பேருக்கு தெரியும், ஏங்கல்ஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய ஸ்பீச்சு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நடுவில் இவங்களும் பேசுனாங்க, அதுவும் நான் சின்ன சின்னதாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து சுரைக்காய்ங்க. நம்ம குடுவை சுரை, சிட்டு சுரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் எப்படி சுரைக்காயை வந்து ஒரு தண்ணீர் கேனா நிறைய இதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. சுரைக்காயை அதை எப்படி எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதில் அந்த மகுடி சுரையை பார்த்தேன். மகுடி சுரையே எங்கேயும் கிடைக்கல. இது என்ன சுரை? இதுதான் மகுடி சுரையா? அது அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் சுரைக்காய், பீர்க்கங்காய் அப்படின்ட்டு நிறைய காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதுலேயே ஒரு டிசைன் மாதிரி புத்தரை வரைந்து வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து பச்சை கலரில் எல்லா சுரைக்காயும் அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க. சுரைக்காய், பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. கரலா கட்ட சுரை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வாங்க இப்போ அப்படியே கிழங்கு ஐட்டத்துக்கு போகலாம். கிழங்கு ஐட்டன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ண முடியாதுங்க, அவ்வளோ கிழங்கு ரகங்கள் இருக்குது, பல நூறு இருக்குங்க. இதெல்லாம் வந்து சிகப்பு தண்டு சேம்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்மகிட்ட கூட ஒரு சிகப்பு தண்டு, அதாவது சிகப்பு சேம்பு இருக்குது, அதாவது சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேப்பங்கிழங்கு, அது ஒன்று வச்சுருக்கேன். மழை போந்தோடனே எடுத்து நடணும். நிறைய கிழங்கு ரகங்கள் அங்கே இருந்ததுங்க. நம்ம கொடி உருளை சொல்லுவோம் இல்லையா, வெற்றிலை வெள்ளை கிழங்கு, அதிலேயே புள்ளி புள்ளியாக வரும் பார்த்தீங்களா, அதிலே போட்டிருந்தாங்க பார். கொடி உருளை கிழங்கு அப்படின்னு ரெண்டுன்னு போட்டிருக்காங்க, புள்ளி புள்ளியாக வரும் அந்த கிழங்கு நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்தில் வந்து பஞ்சம், அந்த பட்டினி இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து இந்த காட்டு பகுதியில் விளையக்கூடிய அந்த கிழங்குகளை எடுத்து உணவாக உட்கொண்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதில் நான் சக்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு தான். இந்த கிழங்கு திருவிழாவுக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியுங்க, ஆஹா நம்ம கண்களுக்கு விருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாத கிழங்கு ஐட்டங்கள் மொத்தமாக இங்கே இருந்தது. அந்த கண்காட்சியிலே இது தாங்க பெரிய கிழங்கு, பெரிய வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு போட்டிருந்தாங்க. கீழே பூமியில் வரக்கூடிய கிழங்கு இது. ஒரு கிழங்கு மட்டுமே எப்படியும் 25 கிலோ கிட்டே இருக்குங்க, அதுக்கு மேலே கூட இருக்கும் பொழுது. ஒரே கிழங்காக இது, அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பெரிய வெற்றிலை வள்ளி கிழங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள், அப்புறமா ஆரோ ரூட்டு, இந்த கூகை கிழங்குன்னு சொல்லுவாங்களே அது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மஞ்சள், வயநாடு மஞ்சள் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நார்மல் மஞ்சள், அப்புறமா வந்து இதுனா கூகை கிழங்கு. இதிலே வந்து பிங்க்கு இருக்குது, ஒயிட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஒவ்வொரு கிழங்குக்கும். அப்புறம் மாகாளி கிழங்கு, இஞ்சி, எவ்வளோ கிழங்குகள் இருக்குது பாருங்கள். இது வந்து மஞ்சளுங்க, இது மஞ்சள் இல்லை சாரி, ஷாம்பு இஞ்சியா. முதல் முறையாக இப்படி ஒரு இஞ்சியை பார்க்குறேன், ஷாம்பு இஞ்சி முதல் முறையாக கேள்விப்படுறேன். கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளே வெள்ளையும் இருக்குது மஞ்சளும் இருக்குங்க இதில். அது பக்கத்துலேயே வெள்ளை வச்சுருந்தாங்க, இங்கே பாருங்கள். இதுதான் வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். அது பக்கத்துலேயே வந்து இது ஒரு கிழங்கு, லக்குடங், லக்குடங் மஞ்சள் அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் வச்சுருந்தாங்க. எவ்வளோ மஞ்சளுங்க, கேரளா காட்டு மஞ்சள். இதெல்லாம் வந்து மஞ்சள் ரகங்களே நிறைய இருக்குது பொழுதுங்க. காரக்கொட்டி கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு, அந்த கிழங்கோட செடி தாங்க இது. அப்புறமா சக்கரைவள்ளி கிழங்கு, கலர் கலராக சக்கரைவள்ளி கிழங்கு வந்து அப்படியே அவிச்சே வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. பார்க்குறதுக்கே நல்லா ரம்மியமாக இருந்தது அந்த காட்சி. கிழங்கு ஐட்டங்கள் பார்த்தீங்களா, கிழங்கு ஐட்டங்கள் இப்படி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கிழங்குகள் இருக்குதுன்னு. மரவள்ளி கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க, எங்கள் ஒரே ஒரு செடி அவ்வளோ பெரிய கிழங்கு இது. அப்புறமா கீழே நிறைய கிழங்கு ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க, இந்த கூகை கிழங்கு அதெல்லாமே நிறைய அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் வாங்க தக்காளியில் வந்து கலர் கலராக, கலர் கலராக என்னென்ன தக்காளி இருக்குமோ எல்லா தக்காளியும் இங்கே இருந்ததுங்க. எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்படியே ஒரு மியூசிக்கை போடுறேன், அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்கலேன்.
ஏன்னா நான் உளறிட்டே இருக்க முடியல, என்னால் உடம்பு முடியல. ஏன்னா இப்போ ஜுரம் அடிக்குது பயங்கரமாக. அந்த திருவிழாவுக்கு அந்த போயிட்டு வந்ததுனால, பனியில் போனதுனால பயங்கர கோல்டு பிடிச்சிக்கிச்சு எனக்கு. பார்த்திங்களா தக்காளி எவ்வளோ இருக்குன்னு? இதே வடிவ தக்காளிலாம் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 12 மணி இருக்குங்க. கூட்டத்தை பார்த்திங்களா, நிரம்பி வழியை தொடங்கிட்டாங்க. நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டங்க. எதிர்பார்க்காத கூட்டம் இது. அப்புறமா உழுதுன் சுந்தரை பார்த்து உண்மையிலே சூப்பருங்க, உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடச்சிருக்கு, நிறைய மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. அவரே வந்து எதிர்பார்க்கலங்க நாங்கள் இவ்வளோ மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. வருஷம் வருஷம் இதே மாதிரியே நடத்துங்க கண்டிப்பாக அப்படின்னார். கண்டிப்பாக இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நடத்திடலாம் அப்படின்னாரு. அப்படியே வெளியே வரும்போது இது வந்து நோனி பழம் தெரிதுங்களா. அப்புறமா உழுதுன் சுந்தர்கள் அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தார். எனக்கு தேவையான கொஞ்சம் அந்த ரேர் வெரைட்டி எல்லாமே ஒன்று ரெண்டு அப்படியே வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் இந்த எந்த கிழங்கு இது கஸ்தூரி வெண்டையை கேட்டிருந்தீங்க, அந்த விதைகள் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என் சேனலில் வீடியோ போடுறேன், அப்போ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா மதியம் போய் சாப்பிட்டு வந்துட்டு அந்த உரைகள்லாம் கேட்டேங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க பேச பேச அப்படியே நம்மளை மறந்தே கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதை என்னால் முழு ஒரு வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா என் ஃபோன் மெமரி ஃபுல்லாகி போச்சு. ஒரு சின்ன சின்ன பிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இட்லி தோசையை தவிர தெரியாமல் இந்த கோதுமையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சாப்பிட்றோம். நான் பட்டர் நான் குளிச்சா ரொட்டி என்னென்னமோ, எனக்கு அதுக்கு மேலே பேர் தெரியல. இளைஞர்களை கேட்டால் வரிசையாக சொல்லுவாங்க. உங்களை அனைத்து நோய்க்கும் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவோ நோய் வந்திருக்கலாம், வீட்டில் பெரியவங்க சின்னவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கலாம். ஏன் சார் என் பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஏன் சார் என் பிள்ளைக்கு வந்து வயசுல புண்ணு அப்படின்னு டாக்டர் சொல்ல. அப்புறமா இயற்கை விவசாயிகள் பண்ற இயற்கை விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சாங்க மேடையில். ஈங்கிள்ஸ் ராஜாவோட ஐயாவோட ஸ்பீச்சு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு முழுசாக அப்படியே ஒரு இதுவாக போ ஒரு கலவையாக எல்லாத்தையும் பேசி முடிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நேரில் வந்தவங்க அவருடைய ஸ்பீச் வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஏங்க உங்கள் வீட்டில் தக்காளி போட்டு ஏற்றிட்டு போகிறாரு உங்கள் வீட்டுக்காரரு, அதை சாப்பிட வேண்டியதானு. அது ஏன்ப்பா எவ்வளவு சொன்னாலும் அந்த ரசாயனம் போடாதுனாக்கா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அதை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வானகத்தில் தக்காளியும் கத்திரியும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு மாதவிளக்கில் இருந்த வலி, மாதவிளக்கின் போது வயிற்றில் ஏற்பட்ட வலி எனக்கு போயிடுச்சு. அதனால நான் எங்கள் வீட்டுக்காய நான் சாப்பிட்றது இல்லைன்னு. அவங்க வீட்டுக்காய அவங்க சாப்பிட்றது இல்லை, ரசாயனம் போடாதுன்னா வீட்டுக்கார் கேட்கல. அதனால இந்த அம்மா இது சம்பாத்தியத்தில் இதுக்கு வேண்டிய காயை இது வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு சமைக்குது. அப்படின்னா விழிப்புணர்வுங்கிறது எங்கனாலும் வர முடியும். ஈஸியாக அணுகக்கூடிய வகைகளை நம்மக்கிட்ட பொருள் இருக்கணும். நம்ம ரொம்ப தூரம் கொண்டு போய் விற்கணுங்கிற அந்த முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கிறது ரொம்ப நமக்கே கஷ்டமானது, நமக்கே மன உளைச்சலானது.
ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பேசியிருப்பாருங்க. அப்புறம் வெளியவே வந்து இந்த என்னது காட்டு தக்காளின்னு சொல்லக்கூடிய இந்த தக்காளி இந்த நர்சிங் ட்ரெயில வச்சுருந்தாங்க. எல்லாம் ஃப்ரீ தான் எடுத்துகிட்டு போங்கன்னோடனே ஃப்ரீன்னு ஆளுக்கு 10-15 எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிலங்க. ஒரு ஒரு தக்காளி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். வந்த ஒவ்வொருத்தவங்க பையும் ஃபுல்லுங்க. எல்லாருமே நாங்கள் தேவை என்னவோ எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டத்தை. முக்காவாசி ஸ்டால் எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க. நிறைய பேர் தேடி வந்த விதைகள்லாம் கிடைக்கல கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய இது முடிஞ்சிச்சு. அப்புறமா நம்மளுடைய விதை பகிர்வு இருக்குது இல்லையா, கரெக்டாக ஒரு 2:30 ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களாக இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், விதை ஷேரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக கூட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா ஒரு குரூப்பை எங்கேயே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஒரு இடத்துல உட்காந்து விதை ஷேரிங் ஆரம்பித்தேன். ஐயோ எத்தனை பேருங்க சுற்றி நின்றுட்டாங்க. என் பின்னாடி இருக்கிறவங்க என்னை போட்டு நசுக்கிறதும் சரி இது பண்ணுறதும் சரி விதையை போட்டு பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு சுகமான சுமை தான் இது. மரபு விதைகளை தேடி தேடி வந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்கிறது ரொம்ப பெருசு இல்லைங்க. நீங்கள் வாங்கிய விதைகளை மறக்காமல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், விதை நிறுத்தி பண்ணி விதைக்கணும். நம்ம கையில் வந்து ஃபங்கஸ்லாம் அட்டாக் ஆகிருக்கும். அதனால் விதைகளை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு பஞ்சகவியம் மீனமிலம் இல்லை புளிச்சமோரோ இல்லை ஜீவாமிரதமோ ஏதாவது ஒரு பச்சை சாணி பால்லையோ இல்லை இதுலையோ இளநீர்லையோ ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம விதை நிறுத்தி பண்ணி விதைச்சிங்க அப்படின்னா விதைகள் எல்லாமே நல்ல முளைப்பு திரண்டு இருக்குங்க. இதில் என்ன ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு சில ரேர் ரகங்கள் வாங்கினேங்க. அதையும் எடுத்து அப்படியே கொடுத்துட்ருக்கேங்க. நான் பேக்கில் சரி அப்புறமா எடுத்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். கவரோடய எடுத்து கொடுத்துட்டேன். யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சதோ நீ கொஞ்சம் தாக்கில வச்சு வச்சுட்டு அப்புறமா கூட பார்த்தீங்களா போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டாங்க. என்னால் அதுக்கு மேலே உட்காந்து ஷேர் பண்ண முடியாது, என்னால் தாங்க முடியல வழி அப்படின்ட்டு ஏந்து நின்றுக்கினேன். நின்றுட்ட பிறகு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த சைனீஸ் கீரைன்னு சொன்னேன், எல்லோரும் பாருங்கள் அப்படியே கை நிட்ட ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் கொடுத்தேன். ஆளுக்கு ஒரு 3 விதைகள் எடுத்துக்கங்கன்னு எல்லாருமே ஷேர் பண்ணி முடித்தாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி அங்கேருந்து ஒரு கிளம்பிட்டேன். ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். அப்படியே வரும்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு ஓரம் ஒதுங்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கினேன். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சுண்டைக்காய் செடியை பார்த்தேங்க. நம்ம கண்ணு தான் பச்சை பசங்களின் எங்கே இருந்தாலும் கண்ணு மேயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அறவம் இல்லாத ஒரு சின்ன ஒரு இடம் அது. அந்த பைபாஸ் பக்கமே ஓரமாக இருக்குது. கொத்து கொத்தாக இருக்குங்க. எப்படியும் முழுசாக பறித்தேன் அப்படின்னா 1 கிலோவுக்கு மேலே பறிக்கலாம். சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் மருத்துவ குணம் வாங்கிது. வத்தல் போடலாம், நல்லா குழம்பு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏண்டா இதை கூட விட மாட்டேடா அப்படின்ட்டு. ஏங்க அறவம் இல்லாமல் தனியாக கிடக்குதுங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிடச்சிது. எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து படுத்தேன். சரியான குளிர் ஜுரம், பயங்கரமாக கோல்டு அட்டாக் ஆகிடுச்சு. நியூஸை வச்சு பார்த்தா நியூஸில் வந்து வேலூரில் கிழங்கு திருவிழா நடந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது, இவ்வளோ ரகம் அப்படி இப்படின்னு நாங்கள் ரொம்பவே பெருமையாக இருந்ததுங்க இதை பார்க்குறதுக்கு சன் டிவி நியூஸில். அப்புறம் உழுதுன் வந்து இதை எப்படி நாங்கள் இது பண்ணோம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தார். மரபு ரகங்களை வந்து மக்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அடுத்த முறை விதை திருவிழா கிழங்கு திருவிழா போடும்போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். எல்லாமே நம்ம மரபு ரகங்கள், அதை புரிஞ்சிக்கிங்க. எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மரபு ரகங்களை உலகறிய செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இயற்கை விவசாயம், செழிக்கட்டும் இயற்கை விவசாயம்.